வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ் கடைசி லெசன், என்எம்எம்எஸ்க்கு சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி லெசன், சரிங்களா? ஸோ ஹிஸ்ட்ரி, ஜாக்ரஃபி இது சிவிக்ஸில் லாஸ்ட் லெசன். இன்னும் எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு ஒரே ஒரு லெசன், பொருளியில் நம்மளுக்கு ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது என்எம்எம்எஸ்க்கு. ஸோ டோட்டலாக நம்ம சோசியல் பொறுத்த வரைக்கும் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு முழுமையாக முடிச்சிருக்கோம், சரியா? ஸோ அடுத்தது புக் பேக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்ட்டு. புக் பேக் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ், புக் பேக் அதுக்கப்புறம் தான் இங்கே வரணும், சரியா? ஆனால் இதுவும் உறுதியாக படிக்கணும். 8th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டேம் செகண்ட் டேம் ஃபுல்லாகவே தெளிவாக படிக்கணும். 7th தென்னிந்திய அரசுகள் அந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள், அந்த இது ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கணும், கண்டிப்பாக ஃபுல்லாக படிக்கணும். அப்புறம் இடைக்கால இந்திய அரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும், அதுவும் நம்ம நல்லா படிக்கணும், சரியா? ஸோ அந்த இதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம். நான் அதுவும் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்பீடாக பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஸ்பீட் பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பண்ணுங்கள், சரியா? ஓகே, இதுக்கு வந்து நான் உள்ள க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு புக்குக்குள்ளாரியே தான் காட்ட போகிறேன், மார்க் பண்ணி காட்ட போகிறேன். இது சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு, இது கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கும், சரியா? ஸோ ஒரு க்வெஸ்சன் தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க, ஏன்னா காம்படிஷன் எக்ஸாம்ங்கிறதுனால ஒவ்வொரு க்வெஸ்சனும் நம்மளுக்கு முக்கியம், சரியா? ஓகே, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். மது அருந்தியதை கண்டறிய சீரற்ற சுவாச பரிசோதனை செய்யப்படுகிறது. நம்மளுக்கு எப்படி க்வெஸ்சன் வரலான்னா, மது அருந்தியதை கண்டறிய எந்த செய்யப்படும் பரிசோதனை எது அப்படின்னு கேட்கலாம், சரியா? மது அருந்தியதை கண்டறிய செய்யப்படும் பரிசோதனை. நிறைய நம்ம வண்டி டூ வீலரில் போகும் பொழுது ஊத சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஃபோர் வீலர் லாரி கார் இதெல்லாம் ஓட்டும் பொழுதும் ஊத சொல்லுவாங்க போலீஸ்காரங்க, இவங்க மது அருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு ஊத சொல்லுவாங்க இல்லையா, அது எந்த பரிசோதனை? சுவாச பரிசோதனை, ரேண்டம் ப்ரீத் டெஸ்ட். ஓகே, ரேண்டம் ப்ரீத் டெஸ்ட், அவ்வளோதான். இந்த குறியீடுகள் கிட்டது நம்மளுக்கு இது என்ன, இதை எதை காட்டுது அப்படின்னு கேட்கலாம், சரியா? இந்த குறியீடு எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால் இந்த குறியீடுகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? இது இப்படி இருந்துச்சுன்னா நில் வழிவிடு, ஒரு வழி பாதை, செல்ல அனுமதி இல்லை, இந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னா, சரியா? இப்படி போட்டால் ஒரு வழி பாதை, ஒரு வழி பாதை வலப்புறம் போகணும், இது இடப்புறம் போகணும் அப்படின்றத மீன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி இதுவும் இந்த சிம்பிள், இது தகவல் குறியீடு. நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், இப்போ பைபாஸ்லாம் போயிட்டுருக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த குறியீடுகள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல தொலைபேசி இருக்குது, இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஓகே ஹோட்டல் இருக்குது, இந்த இடத்துல ரயில்வே நிலையம் இருக்குது, இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய தொடர்வண்டி நிலையம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிம்பிள் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, சரியா? உணவகம் இருக்குன்னா இப்படி இருக்கும், இருசக்கர வண்டிகளுக்கான நிறுத்துமிடம் பார்க்கிங் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இடப்பக்கம் இந்த பக்கம் நிறுத்தணும் அப்படின்லாம் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதெல்லாம் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். போக்குவரத்து குறியீடுகள், மூன்று வகையான போக்குவரத்து குறியீடுகள் என்னென்ன? கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள். கட்டாய குறியீடு எதை சொல்லுது? கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என உத்தரவிடும் குறியீடு தான் கட்டாய குறியீடு, இது வட்ட வடிவத்தில் இருக்கும். எச்சரிக்கை குறியீடு அப்படிங்கிறது சாலையை பயன்படுத்துவோருக்கு எதிர்வரும் சாலையின் நிலை குறித்து எச்சரிக்கிறது, சரியா? இந்த இடத்துல நீங்கள் டேர்ன் கட் பண்ணணும், இந்த இடத்துல வந்து அந்த நம்ம அதாவது வளைவுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த வளைவுகள்லாம் இந்த இடத்துல இருக்குது, எச்சரிக்கையாக போகணும் அப்படின்னு இருக்கணும், இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய எச்சரிக்கை பலகைகள்லாம் போட்டிருக்கோம், அதுதான் எச்சரிக்கை குறியீடுகள். தகவல் குறியீடுகள்லாம் திசைகள், இலக்குகள் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் அளிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் இவ்வளோ நேரம் இருக்குது, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு போகிறது. அந்த இடத்துல எந்த இடத்து அதாவது ஒரு டைரக்ஷன்லாம் காட்டும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இந்த மாதிரி இப்போ லெஃப்டில் போகணும், ரைட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பலகைகள்லாம் தகவல் குறியீட்டு பலகைகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் அது, சரியா?
ஸோ இதெல்லாம் ஏன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், தகவல் குறியீடுகள், காரணம் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. கூற்று சரியா, காரணம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்தியாவில் சாலை விதிகள். இந்தியா முழுமைக்கும் பொருந்தக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் 1988 பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு 1989 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. மோட்டார் வாகன சட்டம், இந்தியாவில் மோட்டார் வாகன சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எப்பொழுது பாராளுமன்றத்தால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மாதிரி ரிஸ்கான க்வெஸ்சன் இப்படி கேட்கலாம், சரியா? அதனால கரெக்டாக படிச்சுக்கோங்க. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? 1989. எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சு சட்டம்? எப்போ போட்டாங்க? 1988 போட்டாங்க, சரியா? நடைமுறைக்கு வந்தது 89. ஸோ இந்திய தண்டனை சட்டம் 304A பிரிவு, அதாவது ஓட்டு சாலை விபத்துக்கள், இந்த ஓட்டுநர் சம்பந்தமான விஷயங்கள், இதுக்கெல்லாம் எந்த சட்டம்? 304A தான், சரியா? இந்த சட்டத்தின் கீழே தான் கிரிமினல் வழக்கு போட்டு இங்கே வழக்கு பதிவு செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல்வேறு வண்ண இலக்கு தகடுகள், நம்பர் பிளேட்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். சிவப்பு வண்ண தகடு குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநர்களின் வாகனங்களில் பயன்படுத்தப்படும். ஓகேவா? குடியரசுத் தலைவர், மாநில ஆளுநர் இவங்களுடைய வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய தகடு எது? சிவப்பு வண்ண தகடு. ஓகேவா? நீல வண்ண தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள், தூதர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு அளிக்கக்கூடியது தான் நீல வண்ண தகடு. சாதாரண குடிமகனுக்கு சொந்தமான வாகனம் என்பது வெள்ளை வண்ண தகடு, நம்மளை யூஸ் பண்ணுறது. மஞ்சள் வண்ண தகடு அப்படிங்கிறது வணிக ரீதியான வாகனங்களுக்கு உடையது தான், மஞ்சள் வண்ணத்தில் இருக்கக்கூடியது, சரியா? இப்போ லாரிலாம் யூஸ் பண்ணும்பொழுது மஞ்சள் வண்ண தகடு பார்த்துருப்போம். நம்மளுடைய நம்ம கார், பைக் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வெள்ளை வண்ண தகடு யூஸ் பண்ணுவோம், சரியா? ஸோ குடியரசுத் தலைவர் இவங்க ஆளுநர்களுக்கெல்லாம் சிவப்பு வண்ண தகடு, அயல்நாட்டு பிரதிநிதிகள் ஃபாரினர்ஸ் அவங்களுக்கு தூதுவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீல வண்ண தகடு. இதை பார்த்துக்கோங்க, பொறுத்துக்களை வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், சரியா? ஏன்னா இதெல்லாம் வந்து டஃப்னு சொல்லலாம், அதாவது ஈஸியான க்வெஸ்சன் தான், ஆனால் யார் கண்ணுக்கும் அவ்வளோலாம் பார்த்துட மாட்டாங்க, சீக்கிரமாக பார்த்துட மாட்டாங்க. அதனால நாம் படிச்சுக்கலாம். ஓகே, தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு இல்லையா, பைபாஸ் இருக்கு இல்லையா, அந்த ரோடில் ஒவ்வொரு 50 கிலோமீட்டர் தொலைவுக்கும் ஒரு அவசர ஊர்தி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆம்புலன்ஸ் 108 இருக்கு இல்லையா, அது வச்சுருப்பாங்க. ஸோ என்ன கேட்கலாம் அப்படின்னா, எத்தனை கிலோமீட்டருக்கு இடைவெளியில் இந்த அவசர ஊர்தி நிறுத்தப்பட்டிருக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அப்படின்னு கேட்கலாம். சேது பாரத் திட்டம், இந்த சேது பாரத் திட்டம் எதுக்கு அப்படின்னா, பாலங்கள், அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்வதற்கு அந்த பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் தான் 2016 தொடங்கப்பட்டது. இதுதான் சேது பாரத் திட்டம் அப்படின்னு சொல்கிறது. இதனுடைய நோக்கம் என்னவா, அதனால் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சேது பாரத் திட்டம் நோக்கம் இது கொடுத்துட்டு இது சரியா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் நம்மளுக்கு கேட்பாங்க. 4 கூற்று கொடுத்துருப்பாங்க, இதில் எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க, சரியா? சேது பாரத் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2019 அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இரும்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவது தான் இது நோக்கமாக கொண்டிருக்கு, சரியா? இரும்பு பாதை குறுக்கீடு அப்படின்னா என்னதுங்க, ரயில்வே தண்டவாளங்கள் இருக்கு இல்லையா, அதை கடந்து போகக்கூடிய சூழல் இருக்கும், அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி போகிற மாதிரியான சூழல்லாம் இருக்கு இல்லையா. நிறைய இடங்களில் பார்த்தோம்னா ட்ரெயின் கிராஸ் ஆகும் பொழுது நம்ம அந்த இடத்துல அதுக்காக வெயிட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இல்லாமல், இரும்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டதுதான் இந்த சேது பாரத் திட்டம். எப்போ, எதுக்குள்ளார, 2019 சொல்லிட்டாங்க, போன வருஷம். ஓகேவா? போன இப்போ 2021 வந்துருச்சு, ஸோ அதுக்குள்ளார முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் நிறைவேறலை. ஸோ நம்மளுக்கு இதுதான் நம்ம ஆன்சர், நம்மளுக்கு இது கேட்டால் இதுதான் நம்ம சொல்லணும், அவ்வளோதான். இந்த இது முக்கியம், குழந்தைகளுக்கிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு ஸ்வச்ச சஃபர், ஸ்வச்ச சஃபர் பாதுகாப்பான பயணம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்வச்ச சஃபர் மற்றும் ஸ்வரசத் யாத்ரா ஓகே என்ற இரு சித்திர புத்தகங்களை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது.
குழந்தைகளுக்கிடையே சாலை குழந்தைகள் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு சாலை பாதுகாப்பு பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா நீங்கள் தனியாக ஸ்கூலுக்கு போகிறீங்க, மற்ற சாலைகளை கையாளக்கூடிய நேரங்கள் நிறைய நேரங்களில் நீங்கள் தனியாகவே சாலைகளை கையாளக்கூடிய நேரங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து சாலைகள்லாம் சாலைகளில் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ரெண்டு புத்தகங்கள் வெளியிட்டிருக்கு. யார் வெளியிட்டிருக்காங்க? சாலை சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இந்த புக்கு வெளியிட்டிருக்கு, சரியா? ஸோ இது புக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று, இந்த புக்கை கொடுத்துட்டு யார் வெளியிட்டாங்கன்னு கேட்பாங்க. இல்லை, இந்த புக்கை இந்த நெடுஞ்சாலை அமைச்சகம் எந்த புக்கை வெளியிட்டுச்சு அப்படின்னு நம்மளுக்கு கேட்கலாம் குழந்தைகள். அப்புறம் ரெண்டு மூணு க்வெஸ்சன் இதில் இருக்குது. இது யாருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்கலாம், சரியா? ஸோ புக்கோட நேம் என்னதுங்க? ஸ்வச்ச சஃபர், ஸ்வரசத் யாத்ரா. ரெண்டு புக்கு வெளியிட்டிருக்காங்க. இது யாருக்காக? குழந்தைகளிடையே சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக. யார் வெளியிட்டது? சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் இதை வெளியிட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே, நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் தான் சொல்கிறேன். இது ஒன்று பார்த்துங்க. உறுதிமொழி எத்தனை உறுதிமொழி வெளியிட்டுச்சுன்னு கேட்கலாம். செஞ்சிலுவை மற்றும் செம்பறை சங்கங்களின் சர்வதேச கூட்டமைப்பு சாலைகளை மக்கள் எப்படி வந்து அதாவது சாலை சாலைகளில் பயணம் அது ஓகே. ஸோ நம்மளுடைய பயணம் எப்படி இருக்கணும், அது எந்த வகையில் நம்ம பாதுகாப்பான பயணமாக நம்மளுடைய பயணம் அமைய வேண்டும், அதுக்கு எந்தெந்த மாதிரியான வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வழிமுறைகள், சரிங்களா? ஸோ 10 உறுதிமொழிகளை இது பரிந்துரைச்சிருக்கு. இது நம்ம 5 மார்க் க்வெஸ்சனில் பார்த்தோம் இல்லையா? அதுதான். சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிமுறைகள் 1989 ஜூலை 1 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு, சரியா? சாலை ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகள். இன்னைக்கு ஹெல்மெட் போடணுங்கிறாங்க. கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மாஸ்க் போடணும், இல்லைன்னா ஃபைன் போடுறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே இந்த விதிகள் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் வரும், ஓகேவா? ஓகே, இதில் புக் பேக் மட்டும் நல்லா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த நம்ம சொன்ன இந்த க்வெஸ்சன்லாம் பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சன் இருக்குது. சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலியா பிரகடனம், ஓகேங்களா? இந்த பிரகடனத்தில் எல்லா நாடுகளுமே நிறைய நாடுகள் உறுப்பினராக சேர்ந்தாங்க. இதில் நம்மளுடைய இந்தியா 2015 கையெழுத்திட்டுச்சு. இதில் கையெழுத்திட்ட எல்லா நாடுகளும் எந்த மாதிரியான உறுதிமொழி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, இப்பத்தாண்டுக்குள்ளார சாலை பாதுகாப்பினை மேம்படுத்துவதற்கும் போக்குவரத்தினால் ஏற்படக்கூடிய இறப்புகளை குறைப்பதற்குமான வழிகளை உருவாக்கவும் உறுதி பூண்டிருக்காங்க, சரிங்களா? சாலை பாதுகாப்பு இன்னும் தரமானதாக மேம்படுத்தணும், போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இழப்புகள் இருக்கு இல்லையா, அதில் அதையும் குறைக்கிறதுக்கான வழிகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எந்த பிரகடனம்? சாலை பாதுகாப்புக்கான பிரேசிலிய பிரகடனம். இது யாரால் நடத்துச்சு, யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஐநா உலக சுகாதார அமைப்பு இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பிற்கான 2வது உலகளாவிய உயர்மட்ட மாநாடு, சரியா? இது 2nd மாநாடு, சாலை பாதுகாப்புக்கான 2வது மாநாடு தான் இது, ஓகே? ஸோ மாநாடு எத்தனையாவது மாநாடுன்னு கூட கேட்கலாம், ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, 2வது மாநாடு, ஓகே? எந்த அமைப்பு நடத்துது? உலக சுகாதார அமைப்பு, உலக சுகாதார அமைப்பு இதை இணைந்து நடத்துது, ஓகே, ரைட். ஸோ எப்போ இந்த பிரகடனம் கையெழுத்து போட்டாங்க அப்படின்னா, 2015 கையெழுத்து போட்டாங்க, ஓகேவா? இதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ 2011 2020 வரைக்கும் இந்த நடவடிக்கைகள் இங்கே மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த இதில் ஒரு பன்முக ஏற்புடைய வியூகம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பன்முக அதாவது சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பன்முக யுக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிப், அதாவது 4E, சரியா? இந்த 4E சேர்ந்தது தான் நம்மளுடைய சாலை பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வியூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பாருங்கள். ஒன்று ஃபஸ்ட்டு சொல்கிறது இன்ஜினியரிங், பொறியியல். இன்னொரு இ என்ஃபோர்ஸ்மெண்ட், செயலாக்கம், கல்வி, எஜுகேஷன். இன்னொரு இ எமர்ஜென்சி, அவசரம். இது 4 இயும் சேர்ந்து ஒரு சாலை பாதுகாப்பினுடைய தரத்தை
மேலும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது ஒரு பன்முக யுக்தி, இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அந்த இடத்துல இன்ஜினியரிங் பொறியியல் அங்க சரியா இருக்கணும். சரியா, இன்ஜினியரிங் அந்த இடத்துல சாலை பாதுகாப்பு அமைப்பு சரியாக இருக்கணும். என்போர்ஸ்மெண்ட், அதை செயலாக்கம் பண்ணக்கூடிய மற்ற அலுவல்கள் எல்லாமே சரியா இருக்கணும். அங்க எஜுகேஷன், ஒரு அறிவு, ஆழமான புரிதல்கள் அங்க இருக்கணும். அவசரம், எமர்ஜென்சி, எமர்ஜென்சி இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கரெக்டா, ஹாஸ்பிட்டலைஸ் மற்ற இதெல்லாமே சரியா அந்த இடத்துல இருக்கணும். இது நாலும் தான் ஒரு சாலை பாதுகாப்பினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு யுக்தியாக இங்கு சொல்லப்படுது. சரியா, ஸோ இதில் நம்மளுக்கு 4E கொடுத்துட்டு இது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், கொடுத்துருக்கலாம், பட் தவறானது ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். சரியா, ஸோ என்னென்ன, இன்ஜினியரிங், என்ஃபோர்ஸ்மெண்ட், எஜுகேஷன், எமர்ஜென்சி, ஓகேவா? ஸோ இதை பார்த்துங்க, இதில் அவ்வளோதான் முழுமையாக நம்ம கவர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடையாது, ரைட்? ஓகே, ரைட், புக் பேக் மட்டும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துக்க வேண்டியது, அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது.